अस्मद् परंपरा போன உபன்யாசத்துல சுகபிரம்மத்தினுடைய அருமை பெருமைகளை சிலவற்றை அனுபவித்தோம். நம் போன்றவர்களுக்கு சுகபிரம்மத்தினுடைய மகத்துவம் தெரியும்படி செய்தவர் பரீட்சித்து மகாராஜர். பிரம்மராதரான சுக மகர்ஷியை உலகம் முழுவதும் தெரியும்படியாக செய்தவர் இந்த விஷ்ணுராதர் என்ற பரீட்சித்து என்று சொன்னால் அதிலே கிஞ்சித்தும் மிக இல்லை. பஞ்சபாண்டவர்களுக்குள்ளே அர்ஜுனனுடைய பிள்ளை மகாவீரன் அபிமன்யு, அந்த அபிமன்யுனுடைய பிள்ளைதான் இந்த பரீட்சித்து மகாராஜர். அஜ்ஞாதவாசத்தும் போது அந்த 13வது வருஷம் ஒரு வருஷம் மறைஞ்சு வாழற வாழ்க்கையில பிரடா தேசத்துலதான் இந்த பஞ்சபாண்டவர்கள் மாறு வேஷங்களிலே இருந்தார்கள். அப்போது அந்த விராட தேச ராஜாவுடைய பெண்ணான உத்திரையை அர்ஜுனன் தன்னுடைய பிள்ளையான அபிமன்யுக்கு கல்யாணம் பண்ணி வைத்தான். அப்போ அந்த விராட தேசத்து ராஜா அவருடைய பொண்ணான உத்தரை தான் இந்த பரீட்சித்து மகாராஜாவுடைய தாயார். பயங்கரமான மகாபாரத யுத்தம் நடந்து கொண்டிருந்த காலத்தில் இந்த பரீட்சித்து மகாராஜா தன்னுடைய அம்மாவினுடைய கர்ப்பத்தில் வாசம் பண்ணிவிட்டார். அவர் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே பாரத போர் முடிஞ்சிருக்கு. அந்த பாரத போர்ல ஒப்பற்ற வீரனாக திகழ்ந்த இளம் சிங்கமான அபிமன்யு எதிரிகளுடைய சக்கரவியூகத்தை உடைத்துக் கொண்டு உள்ளே புகுந்தபோது கௌரவர்களாலே வஞ்சனையான முறையிலே கொல்லப்பட்டான். அதனால அந்த தந்தையான அபிமன்யுவ பரீட்சித்து மகாராஜா பார்க்கவே இல்லை. ஏன்னா மகாபாரத யுத்தம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் அவர் பிறந்தார். அந்த சமயத்தில் துரோணருடைய குமாரனான அஸ்வத்தாமா பாண்டவருடைய பூண்டே இந்த உலகத்திலே இல்லாதபடி செய்ய வேணும்னு நினைச்சு உத்தரனுடைய கர்ப்பத்திலே வசித்து வந்த அந்த பரீட்சித்து மகாராஜா கரிக்கட்டையாக பொசுங்கி போகும்படியாக பிரம்மாஸ்திரத்தை பிரயோகிச்சான். அது கர்ப்பத்துக்குள்ளே பூந்து அக்னி ஜுவாலைய அப்படியே கக்கி அங்கிருந்த சிசுவான அந்த பரீட்சித்து மகாராஜரை அப்படியே கருக்கி பூசி கொடுத்து தாய்க்கோ தாங்க முடியாததான வயிற்றிலே எரிச்சல், சிசுவும் கிட்டத்தட்ட இறந்து விட்ட நிலையிலே துடி துடிச்சுங்க. எவ்வளவு சமர்த்தரான வைத்தியர்களாலும் அதை நிவர்த்தியே பண்ண முடியல. ஆபத்பாந்தவரான கிருஷ்ண பரமாத்மா தான் இவரை காப்பாற்றினார். தமது சக்கராயுதத்தை ஏவினார். பிரம்மாஸ்திரத்தை அது துரத்தித்து அதற்கு மேலே 1000 கோடி மடங்கு அதிகமான அக்னி ஜுவாலைகளை இந்த சக்கராயுதம் வீசித்து
அதை தாங்கி நிற்க முடியாமல் அஸ்வத்தாமனுடைய அந்த பிரம்மாஸ்திரம் வெளியில பறந்து போய் செயலிழந்தது. சிசுவும் சாகாமல் பிழைச்சதே தவிர அதனால அந்த முழு உருவத்தோடு இருக்க முடியல. தாயினுடைய வயிற்றெரிச்சலும் அந்த வயத்துல ஒரு எரிச்சல் இருந்தது, அதுவும் ஒருவாறாக தனிந்தது. சக்கரமும் கையுமாக பகவான் ஸ்ரீமன் நாராயணன் உத்தரனுடைய கர்ப்பத்திலே உள்ளே புகுந்து இவருக்கு காட்சி கொடுப்பார். பிரகலாத ஆழ்வானை போலவும் நம்மாழ்வாரை போலவும் கருவிலே திருவுடையவராக ஆனார் இந்த பரீட்சித்து மகாராஜா. அஸ்வத்தாமனுடைய அந்த கொடிய பிரம்மாஸ்திரத்தை தன் ஜுவாலைகளால் சூழ்ந்து கொண்டு விரட்டி அடித்த விஷ்ணு சக்கரம் கர்ப்பவாசம் செய்து வந்த சிசுவுக்கு அமிர்த பிரவாகமாக இருந்தது. அணுவை போன்ற மிக மிக குறுகிய கர்ப்ப கோஷத்திலே கர்ப்பஸ்த சிசுவை சுற்றி பிரம்மாஸ்திரமும் சக்கரமும் கையுமாக எம்பெருமானும் இருந்தா அது எப்படி இருந்திருக்கும்னு மனசால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. அந்த சிசு இந்த அற்புதத்தை கண்டு முதல்ல ஒரு தாங்க முடியாததான திகைப்பு அதுக்கு எம்பெருமானுடைய திவ்ய கடாட்சத்துக்கு இலக்கானதுனாலே அந்த கர்ப்பவாசம் பூர்த்தியாகாத நிலையில் இருந்ததாலே அந்த சிசுவானது நாலா பக்கமும் திரும்பி திரும்பி பார்த்து இந்த எம்பெருமான் தன்னை சக்கராயுத்தினால காப்பாத்துற காட்சிய சாட்சாத்தா கண்ணால கண்டு அனுபவிச்சுதான். இந்த மாதிரி அனுபவங்கிறது ஏற்படுறது ரொம்ப ரொம்ப தூரம். அதன் காரணம் கொண்டே அதுக்கு பரீட்சித்துங்கிற பேரும் வைக்கப்பட்டான். பரின்னா நாலாபுரமும் ஈஷித்துனா பார்க்கிறவனும். அப்போ நாலாபுரமும் சுத்தி சுத்தி பார்க்கிறவன் பரீட்சி அப்படிங்கிறதுனாலே அது கர்ப்பத்த பேர். இன்னும் ஒரு அதிசயமும் நடக்கும். ஒரே சமயத்துல ஒரே இடத்துல அஸ்திரத்தை ஜுவாலைகளால பூசிக்கிய விஷ்ணு சக்கரம் அந்த சிசுவை கொளுத்தவே இல்லை. அந்த அஸ்வத்தாமன் ஏவினதான பிரம்மாஸ்திரம் தான் கொளுத்தித்தே தவிர அதுக்கு மாறாக அந்த சிசுவை இந்த சுதர்சன சக்கரம் காப்பாத்தி சக்கரத்திலிருந்து கிளம்பிய அக்னி ஜுவாலைகள் அந்த பிரம்மாஸ்திர திறத்துக்கு நெருப்பாகவும் கர்ப்ப சிசுவின் மேல் அமிர்த கிரணமாகவும் எப்படி ஹிரண்யகசுவை கொண்ட நரசிம்மமூர்த்தியினுடைய பயங்கரமான அட்டகாசமும் கடும் ஜினம் இந்த லோகம் அப்படியே கிடுகிடுக்க வச்சுது. ஆனா அவர் காலுக்கு கீழேயே எந்த விதமான கலப்பும் இருந்த பிரகலாத ஆழ்வானுக்கு அது அமிர்த பிரவாகமா தானே அமைஞ்சது. அந்த மாதிரி சீற்றத்தோடு அருள் பெற்றவன் அடிக்கீழ் புக நின்ற செங்கண்மால்னார் நம்மாழ்வார். அத போன்றே இந்த கர்ப்பத்தில் இருந்த சிசுவான பரீட்சித்து மகாராஜனுக்கும் ஒரு அற்புதம் நிகழ். வேறு வழியினாலே இந்த கர்ப்பஸ்தமான சிசுவை காப்பாத்திருக்கவே முடியாது. எம்பெருமானை தவிர வேற யாராலும் இது பண்ண சாத்தியமா இல்லை. அதனாலதான் பரீட்சித்துக்கு விஷ்ணுராதங்கிற சாதாரணமான நாமதேயம். பிறக்கும் குழந்தைகள் எல்லாவற்றையும் எம்பெருமான் தான் காப்பாத்துறான், அதுல ஒன்னும் சந்தேகமே இல்லை. அவனுடைய அருள் இல்லாமல் போச்சுன்னா எந்த சிசுவும் அது ஒழுங்கா கர்ப்பத்துல உருவாகி வளர்ந்து அதுக்கப்புறம் பிறக்க முடியாது, அது கர்ப்பத்துல வாழவும் முடியாது. ஆனாலும் பரீட்சித்து மகாராஜாவுடைய விஷயத்திலே இது அசாதாரணமாக நடந்ததாலே
அவர் விஷ்ணுராதர் என்று சிறப்பாக அழைக்கப்படுகிறார் என்று பகவான் கொடுத்த பிச்சேன்றாலே அது முழுக்க முழுக்க இந்த பரீட்சித்துக்கு பொருந்தும். இப்படி இந்த பரீட்சித்து பிறக்க வேண்டிய அந்த இன்னும் அந்த சமயத்தில் அந்த அஸ்வத்தாமனுடைய இதனுடைய தகிப்பு தாங்க முடியாத இவளுக்கு திரும்பவும் வைத்து வருவது. ஓடி வந்து கிருஷ்ணங்கால விழுகலாம். விழும்போது ஒரு அசரீரி தோணும். அந்த அசரீரி என்ன சொல்றதுன்னா, யார் மனசால கூட ஒரு பெண்ணை நினைக்காத நைஷ்டிக பிரம்மச்சாரியோ, யார் விளையாட்டுக்கு கூட பொய் சொல்லாத ஒருவரோ, அவருடைய கால்பட இந்த கறிக்கட்டை குழந்தையாகும். கறிக்கட்டையா விழுந்துள்ளார் பரீட்சித்து சுசீலர். அதனால மற்றவாள் எல்லாம் கிருஷ்ணரும் இருக்கார், சுத்தி பார்க்கிறார், தருமபுத்திரனை பார்க்கிறார். இல்ல, எனக்கும் ஒரு பத்னி இல்லை, பகு பத்னி பத்னிகள், அதனால நானும் ஒருத்தரையும் மனசால நினைக்காத சொல்ல முடியாது. அஸ்வத்தாமா ஜஹா குஞ்சரஹான்னு எல்லாரும் பார்க்கும் போதே பொய் சொன்னவனா, அதனால நான் அனர்ஹன் அப்படின்னு. எம்பெருமான் தானே முன்வந்தான். விளையாட்டுக்கு கூட ஒரு பொய் சொல்ல அடியேன் சொல்லவில்லை என்பது உண்மையானால், எந்த ஒரு பெண்ணையும் மனதால் கூட நினைக்காத நைஷ்டிக பிரம்மச்சாரி என்பது உண்மையானால், இந்த கறிக்கட்டை குழந்தையாகட்டும் அப்படின்னு தன் திருவடியை மேல வச்சார். அதிசயமான அந்த குழந்தை கறிக்கட்டையா இருந்தது, குழந்தையாயிற்று. எம்பெருமானுடைய நைஷ்டிக பிரம்மச்சரியத்தையும் அவனுடைய பொய்யாமையும் பரீட்சித்து பிறந்ததாலே அதற்கு பரீட்சித்துங்கிற அந்த விஷ்ணுராதருங்கிற பேர் மிகவும் பொருத்தமாகவே அமைந்தது. பஞ்சபாண்டவர்களுக்கு அப்புறம், தர்மபுத்திரனுக்கு அப்புறம் அரசாட்சியை, அந்த அஸ்தினாபுரத்தை ஆளும் உரிமை இந்த பரீட்சித்துக்கு கிடைச்சது. அவனும் மிகச்சிறந்த முறையிலே ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருந்தான். அந்த காலத்துல சமீகர்னு ஒரு முனிவர், மகா தபோனிஷ்டர், அவர் வாழ்ந்துன்னு வந்தார். பாகவதம். ஒரு சமயம் பரீட்சித்து மகாராஜா கையிலே வில்லை ஏந்தி காட்டிலே வேட்டையாடி கொண்டு மான்களர் பின்தொடர்ந்து துரத்தின் போது மிக களைப்படைந்தவனாகவும் பசி உள்ளவனாகவும் தாகம் உள்ளவனாகவும் ஆனான். ஜலாசயம் அசக்ஷாணஹா விசேஷதமாசிரமம் ததர்ஷ முனிமாசீனம் சாந்தம் மிலிதலோச்சனம். நீர்நிலை எதுவும் கண்ணிலே தென்படாதவரான அந்த பரீட்சித்து மகாராஜா ஒரு ஆசிரமத்தை பார்த்தார். அந்த ஆசிரமத்தை நுழைஞ்சார். அங்கே மௌனத்துடன் கண்களை மூடிக்கொண்டு உட்கார்ந்திருப்பவரான சமீக மகரிஷியை பார்த்தார். ஒரு நாட்டுக்கே அரசன் வந்திருக்கான், அவனை வரவேற்கணும்.
அவனுக்கு அத்தியவாசிய ஆச்சமணியர்களை சமர்ப்பிக்கணுங்கிறப்போ இல்லாத தம்பு இந்திகள் நிஷ்டையில இருந்தார். அப்போ இதனால கோபமடைந்த பரீட்சித்து சதுப்ரம்ம ருஷேரம் சேதாசும் முரகம் ருஷா வினிர்ந்த சந்தனுஷ்கோட்டியா இதாய புறமாகமத்தின்னு அந்த பரீட்சித்து மகாராஜா கோபத்தோட ஆசிரத்தை விட்டு வெளியேறுற போது பிரம்ம ரிஷியான சமீகரின் தோளிலே ஒரு உயிரற்றதான செத்த பாம்ப தன் வில்லினுடைய நினினாலே எடுத்து அவர் கழுத்துல மாலை மாறிட்டு தன்னுடைய பட்டணமான அஸ்தினாபுரத்தை திரும்பி கொஞ்ச நாள் கழிச்சு இவர் தப்போனிஷ்ட கலையவே இல்லை. சமீபம் அவர் புள்ள வந்தான். தஸ்ய புத்ரோ அதி தேஜஸ்வி விரகன் பாலகோர்பகை ராஜ்யா அகம் பிராபிதம் தாதம் சுத்வா தத்ரைதம் அப்ரவீத். சமீகருடைய புள்ள சிறுவன் ஆனாலும் மிக்க தப்போ வலிமையுடையவன். குழந்தைகளோட விளையாடிட்டு அப்பதான் ஆசிரமத்தவரான். அவன் பேர் ஸ்ருங்கி. இந்த பரீட்சித்து மகாராஜா தன்னுடைய தந்தையான சமீகரன் கழுத்திலே பாம்பை போட்ட பாப செயலினாலே மிக்க துக்கத்தை அடைந்தான். உடனே அந்த பரீட்சித்துக்கு ஒரு சாபத்தை கொடுத்தான். அந்த சாபம் என்னன்னா, இப்படி என் தந்தையாருக்கு துரோகம் பண்ணவன் இன்னும் 7 நாள்ல இந்த தட்சகங்கிற பாம்பு கடிச்சு சாகணும் அப்படிங்கிறதான. இதிலங்கித மரியாதம் தட்சகா சப்தமே அகனி உஷதி ஸ்ம குலாங்காரம் சோதிதாமே ததத்ருஹம். இத பரீட்சித்து மகாராஜாவும் உடனே இவர் கண் வீச்சு எழுதுறார். என்னடா மகாராஜா, அதை நான் பார்க்கல, ஏதோ பண்ணிட்டு போனா இதுக்கு போய் இவ்வளவு பெரிய கொடுமையான சாபத்தை கொடுத்துட்டேன்னு உடனே அவனே சிஷியால விட்டு அனுப்பி இந்த மாதிரி மகாராஜா அதுக்கு என்ன பிராயச்சித்தமோ அந்த சாபத்தை வேண்டிய. ஆனாலும் தபஸ்விகள் கொடுத்த வரம் பலிக்காம போயிடுமா, சரி இன்னும் 7 நாள் இருக்கு அப்படின்ட்டு இந்த 7 நாளும் அன்னாகாரம் இன்றி அந்த பிரயோவேசத்தை பண்ணி நம்ம உயிர் பார்க்கவோம் அப்படின்னு நினைச்சுட்டு பரீட்சித்து மகாராஜா அங்கே அந்த கங்கை கரையில பிரயோவேசத்துக்கு உட்கார்ந்து அப்போ பல முனிவர்கள் அவனை பார்க்க வரா, எல்லாருமே வரா. வளர்ந்த போது அங்கே தனது ஆயுளுன்னு 7 நாள் தான் தெரிஞ்சுகின்ற அரசன் கொஞ்சம் கூட கவலைப்படல. கலக்கமும் இல்லை. 100 சாவு 100 சாவுன்றதுதான் அவனுக்கு தெரியுமே. அதனால மரணங்கிறது 7 நாள் இருக்கு, வெகு தூரத்துல இருப்பதாக நினைச்சு அந்த ஒருத்தனுக்கு இன்னும் 7 நாள்ல சாக போறான்னு தெரிஞ்சா அவன் என்ன பாடுபடுவான். ஆனா அப்படிப்பட்ட எதுவுமே பரீட்சித்து மகாராஜா உணரையான். புனிதமான கங்கை நதியின் மத்தியிலே இந்த 7 நாட்களையும் கழிச்சு அங்கேயே உசுர விடுவதுன்னு ஒரு தீர்மானம் பண்ணிட்டான். இப்படி பிராயவேசத்துக்கு பண்றதுக்கு முடிவை ராஜா எடுத்த உடனே அந்த நாட்டு மக்களும் மந்திரிமார்களும் பெரிய வருத்தத்தை அடைந்தார்கள். இதெல்லாம் நடந்தே தீரும்னு என்ன நிச்சயம், சில சமயம் தப்பி போடுமே, அந்த ரிஷிபுத்திரன் கொடுத்த சாபம் அவ்வளவு
நம்ம ராஜா சாகமாட்டான்னு சில பேர் சொல்லியிருக்கார். விதியை மதியால் வெல்லலாம் என்பது அவர்களுடைய ஒரு துணிக்கு. ராஜா தான் விரும்பியபடியே கங்கையின் மத்தியிலே பிரயாவேசத்துக்கு இடம்லாம் வச்சுருக்கார். பாதுகாப்பு ஏற்பாடும் ரொம்ப அதி தீவிரமா நடந்தது. பரீட்சித்து மகாராஜருடைய தீர்மமான முடிவு நாடெங்கும் காட்டு தீ போலே பரவித்து எல்லாவற்றையும் துறந்து காடுகளிலே தபம் புரிந்து கொண்டிருந்த பற்பல முனிவர்கள் ஓடோடி வந்து அந்த இடத்திலே திரளாக கூடிவிட்டனர். முனிவர்களுடைய கூட்டம் ரொம்ப பிரம்மாண்டமாயிடுத்து. உயர்ந்த சுகபோகங்களிலே கிடைத்த மகாராஜன் ஒரே நொடியிலே வைராக்கியம் பெற்று இப்படி மரணத்தை வரவேற்க திருப்தியாக துணிகிறானே, என்ன ஒரு அற்புதமான செயல் என்று எல்லாரும் பேசிக்கொண்டார்கள். பல்லாயிரக்கணக்கான வருஷம் நம்ம தபஸ் பண்ணா கூட நம்மளால இது முடியலையே, ஒரு சுபோகங்களை அனுபவிச்ச ஒரு மகாராஜாக்கு இப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் எப்படி வந்ததுன்னு அவளுக்கு தெரியாம குழம்பின்றிருந்தா. அங்கே அத்ரி, வசிஷ்டர், சிவனர், சரத்வான், அரிஷ்டநேமி, பிருகு, அங்கிரஸ், பராசரர், பரசுராமர், குசத்யர், இந்திரபிரதமர், இந்திரவாகர், மேதாநிதி, தேவலர், ஆஷிஷேனர், பரத்வாஜர், கௌதமர், பிப்லாதர், மைத்ரேயர், ஔர்வர், கவஷர், அகஸ்தியர், வியாசர், நாரதர் போன்ற பல மகாமுனிக்கள் அங்கே வந்து பரீட்சித்து மகாராஜா சூழ்ந்திருந்தார். பரீட்சித்து மகாராஜா அப்போ இந்த தபோசிரேஷ்டர்களான முனிவர்கள் எல்லாரையும் முறையாக எந்த தவறும் ஏற்படாமல் நல்லா அவளெல்லாம் பூஜை பண்ணி வரவேற்றார். அவருடைய மனோ தைரியம் பன்மடங்கு ஓங்கி வளர்ந்து தட்சகன்கிற என்ன அந்த பாம்பு என்ன நன்னா கடிக்கட்டும், அதுக்காக நான் வந்து கொஞ்சம் கூட கவலைப்படல. நீங்கள் எல்லாரும் எம்பெருமானுடைய ஸ்தோத்திரங்களை பாடுங்கோ, அதை நான் கேட்டுண்டே இருக்கேன். கங்கையின் தெற்கு கரையிலே கிழக்கு நுனியாக தர்பங்களை பரப்பி அவற்றின் மேலே உட்கார்ந்தார் இந்த பரீட்சித்து மகாராஜா. பிராயோபவேசமாக உயிர் பிரிகின்ற வரையிலே ஊனுறக்கமின்றி ஒரே இடத்திலே அசைவித்து கிடத்தல் பிராயோபேசம் என்று அழைக்கப்படும். முனிவர்களை பார்த்து அவர் கேட்டார், ததச்சுவமிமம் ஹி பிருச்சே விப்ரஸ்ய விப்ரா இதி கிருதயதாயாம் சர்வாத்மனா மிரியமாணச்சிருத்தியம் சுத்தம் ச தத்ராமிருதஜடாபி யுக்தான். சாக போகிறவன் என்னத்தை பண்ணணும், இத அடியேன் மகர்ஷிகளானவங்களிடமிருந்து கேட்க விரும்புகிறேன். வேதங்களை எல்லாம் ஒன்றாக திரண்டு வந்தார் போலே பல மகர்ஷிகள் இங்கே வந்திருக்கிறீர்கள். என் கேள்விக்கு நீங்கள் அனைவரும் நன்கு ஆலோசித்து பதில் சொல்ல வேணும்னு ரெண்டு கையும் கூப்பி ரொம்ப உருக்கமா பிரார்த்திச்சுட்டான். அந்த சமயத்துல சுக மகர்ஷி வியாசனுடைய புத்திரர் அங்கு வந்து சேர்ந்தார். அங்கே தன்னுடைய தகப்பனாரான வியாசரையும் பார்த்தார். எள்ளு தாத்தாவான வசிஷ்டரையும் பார்த்தார், மற்ற மகர்ஷிகளையும் பார்த்தார். ஆனால் அத்தனை மகர்ஷிகளுக்கு நடுவில் இவர் நடுநாயகமாக விளங்கினார். எந்த விதமான ஒரு குறிக்கோளும் இல்லாமலேயே நாடெங்கும் சுற்றி திரியும் அவதூத சன்னியாசி அல்லவா இந்த சுகமாமுனி. பிறந்தவுடனே துறவு கொண்டவர் இவர். கிரகஸ்தரா, பிரம்மச்சாரியா, துறவியா என்பதை அந்த மாதிரி ஒண்ணுமே சொல்லாது.
ஒரு அடையாளமும் இல்லை. சன்னியாசின்னா சன்னியாசிக்குள்ள அடையாளமும் இல்லை. ஏன்னா காஷாயம் கையில திருதண்டத்தோடு அந்த மாதிரி ஒண்ணுமே இல்லை. இவர் அப்படியே பிறந்த மேனிக்கு அவதூத்தரா இருக்கார். அதனால இவரை கிரகஸ்தரா, பிரம்மச்சாரியா, துறவியான்னு யாருமே ஒண்ணு கண்டுபிடிச்சு சொல்லவும் முடியாது. அந்த மாதிரி அந்த சமயத்துல சுகருக்கு வயசு 16 வயசு. ஆனாலும் அவரை சுற்றி எப்போதும் கூட்டம் இருக்கும். சிறுவர்களும் ஸ்திரீகளும் இவர் அப்படியே சூழ்ந்துருப்பா. கம்பீரமாக காட்சியளிக்கும் அழகிய திருமேனி அவர், களங்கமற்ற தூய்மையான உள்ளம், அகத்தின் அழகு முகத்திலே தெரியும்னு சொல்வாளே, அதுக்கு ஏற்றவராக அவர் திகழ்ந்தார். கிளி போன்ற மூக்கு, தாய் கிளியை போன்ற அந்த தாயான கிளியை போன்ற பசுமையான நிறம், உடம்பிலே ஆடை கிஞ்சித்தும் இல்லை. 4 திசைகளையே தனக்கு ஆடையாக உட்கார். அதான் திக்கை அம்பரமாக கொண்டதுனாலே திகம்பரம். அப்படியே கண்ணுல சூரிய ஒளி அப்படியே ஜாஜ்வல்யமா பிரகாசிக்கிறது. இவரை ஒரு இடத்துல கொஞ்ச நாளி பார்க்கறதே ரொம்ப கஷ்டம், ரொம்ப அரிதிலும் அரிது. அப்படிப்பட்ட இந்த சுக மகரிஷி, இந்த பரீட்சித்து மகாராஜா ராயவேசம் பண்ற இடத்துக்கு வந்து சேர்ந்தார். இதற்கு மேலே வருகிறதை அடுத்த உபன்யாசத்திலே அனுபவிக்கலாம் என்று சொல்லிக் கொள்வோம். தலை கட்டிக்கொண்டேன். கவிதார்கி சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.